பிரதிபலிப்பவரும் பிள்ளை பேர் இல்லையே. அப்படியே வீடு முழுக்க குழந்தைகள் பெற்றெடுத்தும் கணவனால் நேசிக்கப்படாத தன் சகோதரியை பார்க்கும்பொழுது இதுல எது சிறந்த வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்க முடியாம குழப்பத்துல வருத்தத்தோடு இருந்தார் ராகேல். அன்றுதான் தன் ஒரே மூத்த சகோதரி லேயால் தன்னோட நாலாவது குழந்தை யூதாவை பெற்றெடுத்தாங்க. சந்தோஷத்துல நான் தேவனை துதிக்கிறேன்னு கத்துறாங்க. இது ராகேலுக்கு எரிச்சலா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி லேயாளுக்கு பிறந்த குழந்தைகளோட பேர்களும் அதன் அர்த்தங்களையும் பாருங்க. முதல் பையன் ரூபன்ங்கிற பேரோட அர்த்தம் இதோ ஒரு மகன். அப்புறம் சிமியோன்னா என் சத்தத்தை கேட்டார், லேவினா என்னோடு சேர்ந்திருப்பார், அதாவது யாக்கோப்பு தன் கூடவே ஒட்டிட்டு இருக்க போறான்னு ராகேல கடுப்பேத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி குழந்தை பிறக்கும் போதெல்லாம் ராகேலோட மலட்டு தன்மையை குத்தி காட்டுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? பாவுங்க ராகேல். உண்மையிலே பாத்தீங்கன்னா லேயால் யாக்கோப்ப கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா பண்ணின ஏமாற்று வேலையினால நடந்த கல்யாணம் தான் இது. யாக்கோப்பு முதன் முதல்ல பார்த்தது ராகேல தான். பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ராகேல் வேற யாரும் இல்ல, தான் மாமன் பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ ஈஸியா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கும் போது லாபான் ஒரு செக் வைக்கிறாரு. ராகேல கல்யாணம் பண்ணோம்னா தனக்காக 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்றாரு. கொஞ்சமும் சங்கடப்படாம யாக்கோப்பு ஒத்துக்கிட்டாரு. இதனால ராகேலுக்கும் யாக்கோப்புக்கும் இடையிலான அன்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. கல்யாணம்னாலும் வந்துடுச்சு. ஆசாசியா தயாராகிட்டு இருந்த மணமகள் ராகேலுக்கு பேரடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அவங்க அப்பா எடுத்த முடிவு. தான் போட்டுக்கிட்டு இருந்த மணப்பெண் ஆடையை கொண்டு போய் தன் சகோதரி லேயால் கிட்ட கொடுக்கறாரு. அந்த இரவு ராகேலுக்கு நரக வேதனையா இருந்துச்சு. விடிஞ்சதும் தான் ஏமாற்றப்பட்டதை நினைச்சு யாக்கோபு புலம்புறாரு. இப்போ தன் நேசத்துக்குரிய ராகேலுக்காக மறுபடியும் லாபான் கிட்ட போக அவர் இன்னொரு திட்டம் போட்டு அடுத்த வாரமே ராகேல கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றாரு. அதுக்கு மாற்றாக யாக்கோப்பு இன்னொரு 7 வருஷம் தனக்காக வேலை செய்யணும்னு சொல்றாரு. மொத்தம் 14 வருஷம் ராகேல் மேல இருந்த அன்புக்காகவே வேலை செய்யறாரு யாக்கோப்பு. இது அவங்களுக்கு இடையிலான அன்பை இன்னும் இன்னும் அதிகமாக்கி இருக்கும். ஆனா தன் சகோதரினால தனக்கு அன்புக்குரியவருக்கே 2வது மனைவியா போனது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதுலயும் இப்போ லேயாளுக்கு 4வது குழந்தை பிறந்துடுச்சு. தான் இன்னும் மலடியா இருப்பதை நினைச்சு எனக்கு குழந்தை கூடு இல்லனா செத்து போறான்னு யாக்கோப்பு கிட்ட கத்துறாங்க. யாக்கோப்பு என்ன பண்ணுவாரு? அவங்க அம்மா ரெபேக்காவுக்கும் சரி, அவங்க பாட்டி சாராளுக்கும் சரி, இப்படிதான் பிள்ளை பிறக்குங்கிறது கடவுள் கொடுக்கற காலத்துல தான் எல்லாம் நடக்கும்னு நம்பிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ராகேலுக்கு பொறுமையே இல்லை. முன்ன சாரால் ஆகார பயன்படுத்தின மாதிரி தன் வேலைக்காரி பில்கால் மூலமாக ராகேல் தனக்காக 2 குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. 2வது பையன் நப்தலி பொறுக்கும்போது சொல்றாங்க, நான் மகா போராட்டமா என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன்னு சொல்றாங்க. லேயால்னால ராகேல் எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க பாருங்க. இதுக்கப்புறம் கூட மீண்டும் லேயால் ராகேலை ஏமாத்தி இன்னும் 2 குழந்தை மொத்தம் 6 குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. ராகேல் என்ன தப்பு பண்ணா? கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா கடவுள் அவரோட காலகட்டத்துல ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இப்பதாங்க ராகேலுக்கு மனசே ஆறியிருக்கும். தன் முதல் குழந்தை யோசிப்பு பிறந்ததும் என் நிந்தையை நீக்கி விட்டார்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தீர்க்க தரிசனமும் சொல்றாங்க. யாக்கோப்புக்கும் இப்பதான் மனசு நிறைவா இருந்துச்சு போல. அதனாலதான் யோசிப்பு பிறந்ததுமே தான் சொந்த ஊருக்கு திரும்பி போக நினைக்கிறாரு. லாபான் கிட்ட பல வருஷமா போராடி சம்பாதிச்ச ஆடு மாடு வேலைக்காரங்க மனைவி குழந்தைகன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக தயாராகும் போதுதான் ராகேல் தன் அப்பா கிட்ட இருந்து அந்த ஊர்ல தெய்வங்கள்னு வணங்கப்படுற சில விக்கிரகங்களை திருடிட்டு போறாங்க. அது ஏன்னா அந்த தெய்வங்கள் தான் தங்கள் குடும்பத்துக்கு செல்வாக்கு கொடுக்கும்னு நினைச்சாங்க. பாருங்க, ஒரு பக்கம் ராகேல் பாவமா இருந்தாலும் அவங்களுக்கு யாவே கடவுள் மேல முழு நம்பிக்கை இல்லை. இவங்க திருடிட்டு வந்தது யாருக்குமே தெரியல. அவங்க அப்பா யாக்கோப்பு கிட்ட கேக்குறாரு. அதுக்கு யாக்கோப்பு எங்க கிட்டலாம் இல்ல, அப்படி யாராச்சும் திருடி இருந்தா அவங்கள கொன்னு போட்டு எடுத்து போங்கன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல ராகேல் அந்த விக்கிரகங்களை தந்திரமா ஒளிச்சு வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் அவங்க மறுபடியும் கர்ப்பமாகறாங்க. ஆனா இது சந்தோஷமான முடிவை கொடுக்கல. முன்னே குழந்தை இல்லாம செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ 2வது குழந்தை பிறக்கும்போது அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிருக்கையில் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னோனின்னு பேர் வச்சுட்டு ஊருக்கு கூட போய் சேராம வழியிலே செத்து போறாங்க.
ஆனால் உங்கள் அப்பா மனசு கேட்காம பென்யமின் எனது வலது கை போன்ற மகன்னு ஆசையாக பேர் வைக்கிறாரு. என்ன இருந்தாலும் தன் நேசத்துக்குரிய மனைவி பெற்றெடுத்த குழந்தை இல்லையா? தன் கணவனைப் போலவே வஞ்சக வலையில் சிக்கி ஏமாந்தவங்களாகவும் அதே நேரம் தன் தந்தையை ஏமாத்தின தந்திரக்காரியாகவும் இருந்தாங்க ராகேல். கடவுள் கொடுத்த நன்மையை மறந்து வேற்று தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. முடிவில் நிறைவில்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை முடிஞ்சுது. பின் நாட்களில் அவங்க பையன் யோசேப்பும் அவன் அண்ணன்களால் ஏமாற்றப்பட்டு கஷ்டப்படுறான். ஆனால் கடவுள் அப்படியே விட்டுற மாட்டாருங்க. ராகேலின் பாச மகன் யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக அவங்க குடும்பம் முழுவதையும் பாதுகாக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ராகேல் பல கலவையான நோக்கங்களையும் குழப்பமான ஆசைகளோடு இருந்தாங்க. ஆனால் அதன் மூலமாகவும் கடவுள் தன் இரக்கத்தையும் கிருபையும் காட்டி தன் வாக்கு தத்தங்களை தவறாமல் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அன்று அந்த ராகேலின் நினைவு கூர்ந்த தேவன் இப்போ நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த காலகட்டத்திலையும் மறவாமல் இணைத்து கொண்டே இருக்கிறார். இது போன்ற வேதத்தில் உள்ள பெண்களை குறித்த தொடர் தியானத்துக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.